ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டம்மி ஃபுட்டி அண்ட் விலாக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது ஈவினிங் டைம் விலாக் தான். ஸோ ஈவினிங் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாகில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம், இப்போ வந்து நைட்டு வந்து சன்னா மசாலாவும் ஆப்பம் தான். ஸோ டின்னர் வந்து ஸோ சன்னா மசாலா வந்து கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் சன்னா கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, பிளாக் சன்னா, அதை வந்து ஊற வச்சுருக்கேன். சார் ஊறினதுக்கப்புறமா தேவையான அளவு குக்கரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு விசில் விட்டு இறக்கிடுங்க நல்லா வேகிற வரைக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சோண்டு பூண்டு, நாலு பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, மூணு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சம் நாலு பத்தை தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, இதெல்லாம் தான் தேவைப்படும். பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே நம்மளுடைய சன்னாவும் வெந்துடும், கரெக்டாக தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து க்ரஷ் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு நாலஞ்சு பத்தை தேங்காய், இது கூட கொஞ்சோண்டு சோம்பு, கிராம்பு, இது கூட கிராம்பும் பட்டையும் ஒரு பீஸ் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் அரைக்கிறதுலையே வந்து கொஞ்சோண்டு சன்னாவை எடுத்து அதில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நம்ம வந்து சன்னா மசாலா வந்து கேரளா ஸ்டைலில் செய்கிறதுனால நீங்கள் தேங்காய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கடலெண்ணெய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை ரெண்டு மூணு பீஸு, கிராம்பு ரெண்டு பீஸ், அப்புறமா பிரிஞ்சி இலை, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது ஒரு பத்து பல்லு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். இது கூடவே ரெண்டு தக்காளி. ஸோ ரொம்ப தக்காளி வேண்டாம், இல்லைனா வந்து ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும் ஸோ கிரேவி, அதனால் வந்து தக்காளி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வரணும். ஸோ அந்த பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வர மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே மல்லி தனியாத்தூள் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூளே வந்து ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ரெடிமேட் மிக்ஸும் இருக்கு இல்லையா சன்னா மசாலா, அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சன்னாவை ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் சன்னாவை எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் பல்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ இது நல்லா ஒரு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், ரொம்ப வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கொதிச்சதுன்னா அந்த தேங்காவோட இது வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து போயிடும், டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றினோன்னா ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், அடுப்பில் ஒரு 2 கொதி இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்க சாப்பிட்லின்னா கூட அந்த கிரேவி சாப்பிட்டா கூட போதும், ஏன்னா நம்ம சன்னாவை வந்து அரைச்சி தான் விட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சத்து அதில் கிடைச்சிரும். ஸோ நம்ம வந்து சன்னா அப்படியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஆப்ட் வந்து நான் இன்றைக்கி வந்து ஆப்பம் ஊற்ற போகிறேன். ஸோ ஆப்பம் ஊற்றி சன்னா மசாலா தான் இன்றைக்கி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கு பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்னிங் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மார்னிங் வந்து ஒரு வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, இன்றைக்கி வந்து தக்காளி தொக்குமும் மினி இட்லியும் தான். பையன் வந்து மினி இட்லி வேணும் அப்படின்னால மினி இட்லி ஊற்றிட்டு எங்களுக்கு தோசை இல்லைன்னா நார்மல் இட்லி ஊற்றணும். பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி தொக்குக்கு வந்து சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், இல்லைனா கிரேவி டைப்லேயும் சொல்லலாம், இல்லைன்னா சட்னி மாதிரியும் சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக விட்டுக்கோங்க. கடுகு, சீரகம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன், அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வணங்கறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தக்காளி வந்து கட் பண்ணி போடல, ஒரு 3 தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சதை இதில் ஊற்ற போகிறேன். இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏன்னா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி பேஸ் மேக்ஸிமம் தக்காளி பேஸான டிஷ்ஷுக்கெல்லாம் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு டேஸ்ட் வந்து பேலன்ஸாக இருக்கும், பேலன்ஸ்டு ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றியாச்சு. ஸோ இது நல்லா வந்து பச்சை வாசனை வந்து அந்த எண்ணெயெல்லாம் மிதங்கும் இல்லையா அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கிரேவி டைப்பில் வரும். இந்த டிஷ் வந்து சப்பாத்தி, சாப்பாடு, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான டிஷ்ஷு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், லஞ்சுக்கு, டின்னருக்கு எதுக்கு வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் காரமும் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்பிட்வீனில் வந்து நான் மினி இட்லிக்கு வந்து எல்லாம் எண்ணெய் ஆயில் விட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ மினி இட்லி, ஹார்ட் ஷேப் இட்லி, அப்புறமா ஸ்டஃப்டு இட்லி, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. கலர் கூட செஞ்சு கொடுக்கலாம். கேரட்டை வந்து ஒரு அரைச்சிட்டு, பீட்ரூட் கொஞ்சம் அரைச்சிட்டு, புதினா கொஞ்சம் அரைச்சிட்டு இட்லி மாவுலேயே மிக்ஸ் பண்ணி அதையுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கலர் கலரான இட்லியும் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சர்வ் பண்ணிடலாம். இது சூப்பர் காம்பினேஷன், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.
தக்காளியில் இருக்கிற அந்த தோலெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் நம்ம அரைச்சங்காட்டி அது நல்லா மை மாதிரி அரைச்சங்காட்டி நல்லா உங்களுக்கு வந்து பிடிக்கும், ஜெல் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கும் இது சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்போஸ் வெளியூருக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொக்கு செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா எண்ணெய் மிதக்க மிதக்க கெட்டு போகாது, நமக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம்.